இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் பாயலக்ஷ்மி சீரியல்ல இப்போ வந்து உண்மையிலே பாண்டியன் ஷோஸ் மெகா சங்கமத்தில் உருப்படியான சில விஷயங்கள்லாம் நடந்துருமோ அப்படி நமக்கே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மூர்த்தி டைரெக்டாக கோபியிட்ட கேள்வி கேட்டபோது கோபி ரொம்ப ஓவர் முறையாக பேசினார் ஏதோ வந்து இவர் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு சிட்டியிலே வாழ்ந்த மாதிரியும் மஞ்சப்பைனால் வந்து அவ்வளோ பெரிய கேவலம் மாதிரி வந்து மஞ்சப்பை எத்துக்கிட்டு தானே வந்தீங்க அப்படின்னாரு எப்பா எப்பா சாமி ஓவராக ஆடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிமிஷமே வந்து இப்போ மூர்த்தி அவரை பற்றி உண்மைகள் எல்லாட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெல்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டார் வந்து வீட்டில் வேற ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு அது சொன்னாரா இல்லையான்னு தெரியல நான் ராதிகாட்ட போய்ட்டு சொல்லிட்டார் ஸோ இப்போ ராதிகாவுக்கு வந்து உண்மைகள் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவாங்க ஏன்னா வந்து அந்த கோபி நல்லவர் இல்லை அப்படிங்கிறதோடு இல்லாமல் அதுதான் டீச்சரோட ஹஸ்பண்ட் தான் கோ கோபி டீச்சரும் அவங்க குடும்பமும் கோபி மேலே அவ்வளோ தூரம் பாசமாக இருக்காங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் எதுவுமே தெரியாது ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதோ அங்கே சண்டை மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்ன உடனே இவங்க வந்து செம்மையாக கடுப்பாக கண்டிப்பாக வந்து இப்போ இவ்வளோ தூரம் கேவலமாக ஏமாற்றிருக்காங்கன்னா ராஜேஷோட மோசமானவனாக இருப்பான் போலேயே இத்தனை தடவை நம்ம டீச்சர் டீச்சர் நம்ம வந்து யாரும்

ஸோ இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இந்த பக்கமாக அடி அந்த பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபியை முழு வில்லனா மாற்றி கதை வந்து எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா ராதிகாவுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா ராதிகா என்ன பண்ணுவாங்க கோபியை வந்து வெட்டு வெளு வேணுன்னு வெளுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வில்ல இதுக்கப்புறம் வெளில போடா உனக்கெணக்கில் இடையில எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களா இல்லை அப்புறமும் சேர்ந்து தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ